வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து இங்க எங்க வந்திருக்கோம்னா பிரேசில்ல இந்த அட்டாம் தான் பார்க்க வந்திருக்கோம். இதுல வந்து நம்ம 2 ஹீரோஸ் போட்டோம்னா நமக்கு இந்த காயின் கிடைக்கும். ஒரு காயின் இந்த ஊர் ஞாபகத்தமா வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில நாங்க இதை ட்ரை பண்ண போறோம். நாட் இன்ட்ரெஸ்டட் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, ஏன்னா அது வந்து ஒரு பகல் கொள்ளை. இந்த அட்டம் வந்து இந்த பெல்ஜியமோட ஒரு ஐஃபில் டவர் அந்த ரேஞ்சுக்கு இவங்க வச்சு ஃபீல் பண்ணி பாக்குறாங்க. ஜஸ்ட் இந்த எல்இடி ஷோ மட்டும் பார்க்குறதா இருந்தால் இது வந்து ஒர்த்லெஸ் தான். தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்க. இந்த வீடியோவை கிளிக் பண்ணது உங்க கெட்ட நேரமோ இல்ல ஏன் நல்ல நேரமோ தெரியல, வந்ததுதான் வந்துட்டீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து இங்க எங்க வந்திருக்கோம்னா பிரேசில்ல இந்த அட்டாம் தான் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலா இது வந்து 1958 இங்க பிரேசில்ஸ்ல ஒரு எக்ஸ்போ நடந்துச்சாம். ஸோ அந்த எக்ஸ்போவோட மெயின் மாஸ்டர் பீஸே இந்த அட்டோமா. ஸோ அதை அப்படியே வச்சு இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. 2004 அண்ட் 2006 தான் இதை வந்து ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வந்து வெளியிருந்து பார்க்கறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்பியர்ஸ் இருக்குல்ல அந்த உள்ளக்க நம்ம போய் சுற்றியும் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபேரும் இருக்கு. ஸோ உள்ள போய் டிக்கெட் ஃபேர் என்ன அப்படின்றத பார்ப்போம். எங்களுக்கு பார்க்கும்போது லீவால பார்த்தீங்கன்னா 39 லீவா வந்துச்சு. இதோட டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 20 ஹீரோஸ் இருக்கு. இதில் உள்ளக்க போகணும்னா ஒவ்வொரு ஸ்பியருக்கும் போகலாம், இல்லை எக்ஸ்கலேட்டர் இருக்கு, எலிவேட்டர் இருக்கு, ஸ்டேர்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதோட முக்கியம் இது உள்ளக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. வாங்க இப்போ உள்ள போய் பார்க்கலாம். இன்னும் 2 hours க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதோட ஓப்பனிங் ஹார்ஸ் எப்போனா 9 to 6 தான். 5:30 வரைக்கும் தான் டிக்கெட் அலோட். இந்த டிக்கெட் பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்ட்டு. வாங்க நம்மளும் போய் டிக்கெட் எடுத்துட்டு சர்டிஃபிகேட்டுன்னு பார்த்துட்டு அடுத்து மினி ஹீரோக்கு போனால் அங்கேயும் போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டமுக்கு 2 adult டிக்கெட் எடுத்துட்டோம். இது இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு அடல்ட்டுக்குனா 16 euros வாங்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் மினி ஹீரோக்கும் இங்கேயே சேர்த்து டிக்கெட் எடுக்கலாம். இங்கே அட்டமுக்கும் நீங்கள் தனியாக ஹீரோக்கு மினி ஹீரோக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா 20 euros வரும். அதுவே இதோட சேர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 32 euros வருது. ஸோ நீங்கள் ஆனால் என்ன லாஸ்ட் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா மினி ஹீரோக்கு 5 PM, அதுவே ஆட்டம் பார்த்தீங்கன்னா 5:30 தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்துக்கோங்க. நாங்கள் வந்து இப்போ ஆட்டமுக்கு மட்டும்தான் நாங்கள் டிக்கெட் எடுத்துருக்கோம். மினி ஹீரோக்கு நாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். வாங்க இப்போ நம்ம போய் ஆட்டம் பார்க்கலாம். இதில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் கோல்டன் சில்வர் காயின்ஸ் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம 2 euros போட்டோம்னா நமக்கு இந்த காயின் கிடைக்கும். ஒரு காயின் இந்த ஊர் ஞாபகத்தமாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசையில் நாங்கள் இதை ட்ரை பண்ண போகிறோம். இதோ இதுல பேக் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. பேக்ல இது இது நீங்க கோல்டுலயும் எடுத்துக்கலாம், சில்வர்லயும் எடுத்துக்கலாம். 2 இதுல இருக்கு, நாங்க வந்து கோல்டுல எடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்தோடனே உங்களை போட்டோ எடுப்பாங்க, சரியா? அது எடுத்தாங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட்ன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, ஏன்னா அது வந்து ஒரு பகல் கொள்ளை. எப்படி சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் எடுப்பாங்க, அது இந்த மாதிரி 3 தருவாங்க நம்மளுக்கு, சரியா?
தந்துட்டு அதோட சேர்த்து ஒரு கீ செயினும் தருவாங்க, போட்டோ போட்ட கீ செயின். இந்த நாலு பீஸ்னா 20 யூரோமா, இந்த நாலு பீஸ்னா நம்ம 20 யூரோ. அதுவே எனக்கு நாலு ஃபோட்டோ, மூணு ஃபோட்டோ வேண்டாம், ஒரு ஃபோட்டோ ஒரு கீ செயின்னா, கீ செயின்னு 6 யூரோ, ஃபோட்டோ 10 யூரோ, மொத்தம் 16 யூரோ. அதுக்கு நம்ம ஃபோட்டோ இருந்தாலே வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை இது வேண்டாம்னா நம்ம கொடுத்தோம்னா அவங்க குப்பத்தொட்டில் கிழிச்சு போட்டுருவாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை மட்டுதான் அம்மா பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்க, கையால் திருக்க வச்சு இந்த அம்மா எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறோம் எப்படி போகிறோன்னு தெரில, இப்போ நானாக போகிறோம், அதான் விஷயம். அண்ட் இன்னொன்று, நீங்கள் பேக் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடத்துலேயே உங்களோட பேக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துடலாம். ஆனால் இதுதான் நம்ம சென்டரில் இருந்த ஸ்பியர் இருக்குன்னா, இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்பியர் இங்கே வந்திருக்கோம். இந்த இடம் உள்ள உக்காந்தே அப்படியே டார்க்காக வந்து வருது. உள்ள ஃபுல்லாக மியூசியம்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறையா பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் அந்த ஆர்கிடெக்ட்ன்னு நினைக்கிறேன், டிசைன் பண்ண ஆர்கிடெக்ட் அந்த இன்ஜினியர்ஸ் அவங்களாம் இவங்கதான் இருக்கும் நினைக்கிறேன். இந்த ஸ்கெட்சிங் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்ம ஆர்கிடெக்சர்ல ஸ்கிமெட்டிக் ட்ராயிங் நம்ம போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயிங் ஸ்கெட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே அந்த தீமில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டம் வந்து இந்த பெல்ஜியமோட ஒரு ஐஃபில் டவர் அந்த ரேஞ்சுக்கு இவங்க வச்சு ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. இந்த வேர்ல்ட் ஃபேரில் இதுதான் மோஸ்ட் ஐகானிக் ஒரு பெவிலானாகவே இருந்திருக்கு. ஸோ அது வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மெயினான டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது. உள்ளக்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைமில் என்ன ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு, ஒவ்வொரு ஸ்பியருக்கும் என்னென்ன டைமென்ஷனில் அவங்க ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணாங்க அப்படின்றது ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. இது எல்லாமே மேனுவல் ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள வந்தீங்கன்னா அங்கே ஒரு வீடியோலாம் ஓடுது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற வீடியோ முதல் கொண்டு இங்கே இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம். Thank you.
ஏதோ ஃபுல்லாக லைட் ஷோ மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து லெவல் 4ல நம்ம இருக்கோம், அதாவது 4th ஸ்பியரில் நம்ம இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஷோஸ் அந்த மாதிரி வச்சு கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. அதிகமாக நெக்ஸ்ட் ஷோ ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். பதினாறு ஹீரோ கொடுத்து இங்கே வந்தோம். ஜஸ்ட் இந்த எல்இடி ஷோ மட்டும் பார்க்குறதா இருந்தால் இது வந்து ஒர்த்லெஸ் தான். கம்மியாகவே வாங்கியிருக்கலாம், 10 ஹீரோவே வாங்கியிருக்கலாம், அதுக்கும் கம்மியாக 5 ஹீரோக்கு வாங்கினாலுமே ஆட்கள் வர தான் செய்வாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் 16 ஹீரோன்னா வேஸ்ட்டு. இதுக்கு மேலே ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா இது வேஸ்ட்டு. வந்து வெளியே மட்டும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியிருந்தேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப்டர் மாதிரி தான் எப்படி இருந்த சைட்டு, அதுக்கப்புறம் இவங்க எப்படி மாற்றிருக்காங்க அந்த மாதிரி தான் நான் இருக்கு. இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா வெளியே வியூஸ்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஹோல் பிரசல்ஸோட டாப் வியூ. அங்கே பாருங்க எவ்வளோ ஹைரைஸ் பில்டிங்ஸ் இதுங்கெல்லாம் இருக்கு. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறத ஃபுல் ஃபோட்டோவும், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கண்ட்ரியில் நடந்த எக்ஸ்போ. பட் ஆனால் இங்கே பிரசில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டி எக்ஸ்போ நடந்திருக்கு. அதோட ஃபஸ்ட்டு எக்ஸ்போவோட பில்டிங் தான் அது, 1935 நடந்த எக்ஸ்போ. இப்போ இந்த எக்ஸ்போ வந்து 1958 நடந்த எக்ஸ்போ. பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க சரியா. அதை எடுத்தாங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டடுன்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருங்க, ஏன்னா அது வந்து ஒரு பகல் கொள்ளை.
எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு மூணு ஒரு போட்டோ தான் எடுப்பாங்க, அது இந்த மாதிரி மூணா தருவாங்க நம்மளுக்கு, சரியா? தந்துட்டு அதோட சேர்த்து ஒரு கீச்சைனும் தருவாங்க, போட்டோ போட்ட கீச்சைன். இந்த நாலு பீஸ்னா 20 யூரோமா, இந்த நாலு பீஸ்னா நம்ம 20 யூரோ. அதுவே எனக்கு நாலு போட்டோ, மூணு போட்டோ வேண்டாம், ஒரு போட்டோ ஒரு கீச்சைன்னா, கீச்சைனா 6 யூரோ, போட்டோ 10 யூரோ, மொத்தம் 16 யூரோ. அதுக்கு நம்ம போட்டோ இருந்தாலே வாங்கிட்டு வந்துடலாம். இல்லை இது வேண்டாம்னா நம்ம கொடுத்தோம்னா அவங்க குப்பை தொட்டியில் கிழிச்சு போட்டுருவாங்க. இது அவங்க எதுக்கு கிழிச்சு போடுவானேன்ட்டு நாங்கள் காசு கொடுத்தே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டான்னு இருக்கேன், எங்களை மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க.